ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவோ ஒன்று சொல்லு எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இது வந்துட்டு கேர்ள்ஸ் ஸ்ட்ரீமில் நடக்குது இதுக்கு முன்னாடி பாய்ஸ் ட்ரீமில் கொஞ்சம் இருந்துச்சு ஆனால் இப்போ எதுவுமே கிடையாது ஆனால் கேர்ள்ஸ் ஸ்ட்ரீமில் தலை ஆடுது இது வந்துட்டு போன ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து ரெண்டாவது வாரம் மூணாவது வரைக்கும் வரைக்கும் தான் இருக்குது என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற விஷயங்கள் ஒரு வாட்டி தர்ஷா குப்தாவை கட்டி விட்டுறாங்க இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சவுந்தர்யா கட்டி விட்டுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு சில வேலைகளை பண்ணிட்டு வராங்க என்னமோ மற்றவங்க மட்டும்தான் இந்த டாஸ்கில் இறங்குனா சூப்பராக ஜித்தாக வந்துட்டு வின் பண்ணி பண்ணிவிடுவாங்கன்னா அவங்களுக்கு நினைப்பு சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து போனதுனால இப்போ என்னென்னா இந்த பாய்ஸ் ரீம்லேருந்து நம்ம ஜெஃப்ரி அங்கே போனாப்பில்ல கேர்ள்ஸ் ட்ரீம்லேருந்து இங்கே வந்தது பார்த்தீங்கன்னா சாச்சனா ஸோ சாச்சனா முத்துக்குப்பாரை பற்றி சில விஷயங்களாக சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் சம சுவாரஸ்யமான விஷயங்கள் முத்துக்குமாரை பத்தி தான் அவங்க புரிஞ்சிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி இப்போ ஜெஃப்ரி வந்து ஒருத்தங்களை புரிஞ்சு இங்க வந்து சொல்றாரு இவங்க வந்து நல்லவங்க தான் நாங்கள் பாய்ஸ் டீம்ல இருந்து அங்கே பார்க்கும்போது எங்களுக்கு அவங்க வந்து ஒண்ணுமே பண்ணாத மாதிரி தெரிஞ்சது இப்போ நான் கேர்ள்ஸ் டீம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு கொடுக்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் போன வாரங்களை விட கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் நல்லாவே பண்ணாங்க அவங்களுக்கு கொடுக்குற வேலைகள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால் நான் வந்துட்டு இந்த பெஸ்ட்டு பெர்ஃபாமன்ஸ் அப்படின்ற விஷயங்களை சவுந்தர்யாக்க கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு விஷயத்தை வச்சாப்பில்ல ஸோ வச்ச உடனே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மூஞ்சி ஜெங்கி போச்சு ஏன்னா அங்கே வந்து அதிகப்படியாக ஓட்டிங்ஸ் வந்து லீடிங்கில் இருந்து ஜாக்லின் அண்ட் ஆனந்தி மட்டும்தான் ஸோ இவர் வந்துட்டு எப்படியாவது ரெண்டு பேர் தான் போடுவார் அதில் வந்து நம்ம வந்துடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மனப்பால் குடிச்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எந்த பாலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சவுந்தர்யாக்க ஓட்டு போட்டு அவங்களுக்குலாம் மூணு நாமத்தை போட்டு இனிமேலாவது திருந்துங்க எல்லாருக்கும் ஈவனாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க எங்கள் பாய்ஸ் செக்ஷனில் பாருங்கள் எல்லாரையும் நாங்கள் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம் எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கொடுப்போம் நீங்கள் மட்டும் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சரியான சவுக்கடி மாதிரி வந்துட்டு இந்த விஷயத்த பண்ணவொடனே அங்கே வந்துட்டு சௌந்தரியாக்கோ ஒரே ஹாப்பி தர்ஷா குத்தாவுக்கும் ஒரே ஹாப்பி ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் தான் அது அதிகப்படியாக பாதிக்கப்பட்டவங்க மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த குரூப்பில் வந்து குரூப்பிசம் பண்ணி ஒரு சில விஷயங்கள் இருக்காங்க இந்த ஆறுநோம் மாதிரி ஒருத்தங்க இங்கே வந்து போல போலம் போலந்தால்தான் இந்த கேர்ள்ஸ் டீம் வந்து திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன் சரி உங்களோட கருத்து சொல்லுங்கள் ஜெஃப்ரி சொன்ன மாதிரி இந்த வீட் இந்த கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சௌந்தரியா ஒதுக்கி வைக்கிற விஷயங்கள் தர்ஷா குப்தா ஒதுக்கி வைக்கிற விஷயங்கள் இன்னும் வேறு யாரையும் ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் தான் எப்பயுமே வந்து எல்லா டாஸ்க்குமே வந்து ஒதுக்கப்படுற மாதிரி தெரியுது மற்றவங்களாம் குரூப் பிஸை மாதிரி பண்ணுறாங்க அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை